இதயம் நிறைந்த வணக்கங்களுடன் இதயம் பேசுகிறேன். இது குரலின் குரலின் 55வது கதை. சேர்க்கை குணம். ஒரு கிராமத்தில் சிறிய பலசரக்கு கடை இருந்தது. கடைக்காரர் மிகவும் நல்லவர். கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவார். கடனுக்கு பொருள் கேட்டாலும் கொடுத்து விடுவார். தேவையான பொருட்களை எல்லோரும் அவரிடமே வாங்கினர். மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு புறப்படுவார். அந்த நேரம் யாராவது பொருள் கேட்டு வந்தால் காத்திருக்க நேரிடுமே என்பதால் கடையை அடைக்க மாட்டார். அறிமுகமே இல்லாத நபராக இருந்தால் கூட கடையை சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய்விடுவார். ஒரு நாள் மதியம் திருடன் ஒருவன் கடைமுன் வந்தான். அவனிடம் கடைக்காரர் ஒரு உதவி செய்ய வேண்டும், சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் என்று கேட்டார். திருடனுக்கோ பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். கடைக்காரரும் கிளம்பிவிட்டார். அந்த நேரத்தில் வந்த சிலரிடம் காசை வாங்கி கொண்டு சரக்கை கொடுத்தான் திருடன். பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது. அந்த நேரத்தில் திருடனை நன்றாக அறிந்த ஒருவர், அவனின் நண்பர் ஒருவர் அங்கே வந்திருந்தார். அடே, திருடுவதற்கு இதைவிட சரியான சமயம் நமக்கு கிடைக்காது, பணம் சாமான்களெல்லாம் கட்டி கொண்டு ஓடி வரலாம் என்று யோசனை கூறினான். திருடனுக்கோ ஒரு சின்ன தயக்கம், திருடுவதா வேண்டாமா, தனக்குள் ஏன் இந்த மாற்றம் என்று அவனுக்கு புரியவே இல்லை. சிறிது நேரம் சிந்தித்தவன் தன்னை நம்பிய கடைக்காரருக்கு துரோகம் செய்ய மனமில்லை என்று சொல்லி தனது மற்ற திருட்டு நண்பனிடம் மறுத்துவிட்டான். கொஞ்ச நேரத்தில் கடைக்காரர் வந்துவிட்டார். அவரிடம் எல்லா பொருளும் சரியா இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். கடைக்காரரோ, ஏன் இப்படி கேட்கிறாய், உன் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் கடையை ஒப்படைத்து சென்றேன், அதனால் பணத்தையோ பொருளையோ சரி பார்க்க தேவையில்லை என்றார். கடைக்காரரின் நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடனின் வருத்தம் ரொம்ப ரொம்ப அதிகரித்தது. உங்களை போன்ற நல்லவர்களுடன் ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு சுத்தமாகிவிட்டதே, வாழ்நாள் எல்லாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களிடம் நட்பு கிடைத்தால் அதைவிட எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றான். கடைக்காரர், நீ சொல்வது புரியவில்லையே என்றான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு திருடன். என் நண்பனும் நானும் கடையில் திருடிட்டு ஓட நினைச்சோம். ஆனால் நல்ல வேலையாக என்னோட இயல்பான திருட்டு குணம் இன்று மறைந்துவிட்டது. இனி ஒரு நாளும் திருடவே மாட்டேன் என்று கடைக்காரரின் கையை பிடித்து கொண்டு கதறி அழுதான். கடைக்காரரின் காலில் விழுந்து வணங்கினான். தீய செயல்கள் செய்யாத போது எல்லோரும் நல்லவரே. அப்படிப்பட்ட செயல்கள் செய்ய நல்ல குணமும் நல்லோர்களின் நட்பும் அவசியம் வேண்டும். குரல். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். வழி தவறி சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்க்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க. எக்ஸ்பிளனேஷன். நோ ஈ தட் ஹி இஸ் ஃபீட் ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன் ஹூ கமிட்ஸ் நோ ஈவில் கோயிங் டு நெய்தர் சைட் ஆஃப் த ரைட் பாத். ஹாவ் அ நைஸ் டே.